கொலோசேயர் 3:1. கொலோசியன்ஸ் சாப்டர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இஃப் யூ ஆர் ரிசன் வித் கிறைஸ்ட், இஃப் யூ பி ரிசன் வித் கிறைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். நீங்கள் அவரோடு கூட எழுந்தவர்களானால், முதலாவது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான காரியங்கள் என்னென்ன, மேலான காரியங்கள் என்னென்ன, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன, இந்த பூலோகத்தில் கிடைக்காமல் பரலோகத்துக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நன்மைகள் என்னென்ன, இவைகளை கொஞ்சம் தேடி பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் பேப்டிசம் எடுத்தது உண்டானால், அப்போ பேப்டிசம் எடுத்த நம்ம எதை தேடணும், நம்முடைய ட்ரெஷர் ஹண்ட் என்ன, உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நம்ம தேட வேண்டும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மைம்ஸ் போட்டோம், என்னென்னா ஒரு ட்ரெஷர் ஹண்ட், நிறைய அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஷர் எடுக்கிறதுக்காக பயங்கரமாக போட்டி போடுவாங்க. ஒரு பக்கெட்டில் ட்ரெஷர் வச்சுருக்கோம், நம்ம சபையில் கூட அதை ஒருத்தரை போட்டு காட்டினேன்னு நினைக்கிறேன், நாங்கள் ஸ்கூலில் போட்டது. ஒருத்தர் ஒருத்தர் அடித்து, நிறைய பேர் அடித்து கொண்டுட்டு அந்த ட்ரெஷர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் ரெண்டு பேர், அதில் ஒருத்தன் முழு முட்டை, இன்னொருத்தன் சாதாரண ஆள், ரெண்டு பேரும் அந்த ட்ரெஷர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அடித்து ஒருத்தன் காலை பிடிச்சி, ஒருத்தன் இழுத்து உருட்டி தள்ளி, கடைசியில் அந்த மொட்டை அடுத்தவனை அடித்து கீழே தள்ளிட்டு கஷ்டப்பட்டு இவனும் தவண்டு தவண்டு போய் அந்த பக்கெட்டில் கைவிட்டு அந்த ட்ரெஷர் எடுப்பான். அந்த மொட்டை அந்த ட்ரெஷர் எடுப்பான், அதில் என்ன இருந்துச்சு தெரியுமா, ஒரு சீப்பு இருந்துச்சு. இவன் முழு மொட்டை, அவன் கஷ்டப்பட்டு தேடி எடுத்தது என்னது, ஒரு சீப்பு. அப்படி தான் இன்றைக்கி நம்ம நிறைய தேடிக்கிட்டுருக்கோம். ஆனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ளது என்னது, ரெண்டாவது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே, திங்ஸ் விசாரப்போ நாடுங்கள், செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் இட், பூமிக்குரியவைகளை அல்ல. பிரியமானவர்களே, இம்மைக்குரிய நன்மைகளை நமக்கு அவர் தர்றார், நல்ல வீடு வாசலை தர்றாரு, நல்ல வேலை வாய்ப்பை தர்றாரு, படிப்பு தர்றாரு, பிள்ளைகள் தர்றாரு, குடும்பம் தர்றாரு. பிரியமானவர்களே, மேலானது, நான் பரலோகத்துக்கு போகணும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு தேவ மனுஷனே தெரியும், ஒவ்வொரு நாளும் காலையில் ராத்திரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குறைஞ்சு, அந்த தேவ மனுஷனுடைய ஒரு ஜபம், வழக்கமாக ஒரு ஜபம், ஆண்டவர் இன்றைக்கு உடைய வருகை இருக்குமானா, உடைய வருகைக்கு பாத்திரமானா என்னை காத்துக்கொள்ளும், இன்றைக்கு உடைய மரணம் இருக்குமானா, இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து உமோடு கூட நான் வாசம் பண்ணணும், எனக்கு கிருபத்தார். டெய்லி உடைய ஜபம் ரெண்டு வேலை, ராத்திரி படுக்க போகும்போது, இந்த ராத்திரி உடைய வருகை இருக்குமானா, ஆண்டவர் எப்படியாவது உடைய வருகையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும்.
ஆண்டவரே எனக்கு இப்போ வீடு வேணும், எனக்கு இன்னொரு கார் வேணும், இன்னும் எனக்கு சொத்து வேணும், எனக்கு தங்கம் வேணும் என்று அவர் ஜெபித்ததே கிடையாது. அவர் எதில் உங்கள் அஃபெக்ஷன் வைக்கிறீங்க? எதில் உங்கள் அஃபெக்ஷன் வைக்கிறீங்க? செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் விச் ஆர் அபவ். மற்றெல்லாம் வேணும். பெரியமானில் நாளைக்கும் கத்தனுடைய ஊழியத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவை, இல்லை ஒரு பர்சனல் ஜெட் தேவைன்னா கத்தர் கண்டிப்பாக கூட்டு போகிறதுன்னு தப்பே கிடையாது. ஆனால் என் மைண்ட் இஸ் நாட் ஆன் தட். தேவைன்னா கத்தர் கூட்டு போகிற அவ்வளோதான். கார் தேவைன்னா கார் கொடுப்பார், இல்லை நடந்து போனோன்னா காலுக்கு பலன் தருவார், அவ்வளோதானே. பட் என்னுடைய அஃபெக்ஷன் எதில் இருக்கு? மை தி மை ஹார்ட் டு எவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இட்ஸ் இன் ஹெவன். பூமிக்குரியவர்களாக இல்லை. பூமிக்குரிய வேணும், உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க ஒரு உறைவிடம் வேணும், கண்டிப்பாக தேவை. எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக கொடுக்குறார், பாத்திரம் நிரம்பி வழி. பிரியமானே தசமா பாக்கம் காணிக்கையில் நம்ம உண்மையாக இருக்கும்போது இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை எழுத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டு இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீடு பத்த மாட்டேங்க, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நாங்கள் திருமணமான புதுசில் ஒரு வீட்டில் இருந்தோம், ஒரு மாடி வீடு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு சின்ன வெராண்டா, கிச்சன், இவ்வளோதான். அந்த வீட்லேயும் நிறைய திங்ஸாக இருக்கும். அப்போ ஒரு முறை எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க, டே உங்கள் வீட்டில் தரையிலேயே நடக்க முடியலதா, ஃபர்னிச்சர் மேலே தான் ஏறி நடக்க வேண்டியிருக்குன்னாங்க. ஆமாம், ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார், இன்ன வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. உன் பாத்திரம் நிரம்பி வழி, நன்மை குறைபடாது. ஆனால் நம்முடைய அஃபெக்ஷன் எதில் இருக்குது? நம்ம மைண்ட் செட் எதில் இருக்கு? பிரியமானவர்களை பூமிக்குரியவர்களே அல்ல, மேலானவர்களை நாடு. எப்படி போக பண்ணுவது? அந்த ஜோதி தோன்றும் தேசம் எப்படி இருக்கும்? அவருடைய முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஹெவன்? பைபிளில் வாசிக்கிறோம், ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி பாடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எப்படி அங்கே இருப்போம், நித்தியம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு நாள் சிஸ்டர் சாரா நாரஜி அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கேன், ஹெவன் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் ஃபில்ட் வித் க்ளோரி அண்ட் கிரேஸ், அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கேன். இவன் பரலோகத்தை பற்றி தான் பைபிளில் எல்லாம் எழுதியிருக்கேன், ஆனால் பரலோகம் ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ், நாங்கள் என்னம்மா ஒண்டர் இருக்கும் அப்படின்னு சாரா நாரஜி அம்மா அவங்க அம்மாட்ட கேட்குங்க. அவங்க அம்மா சூப்பராக ஒரு பல் சொன்னாங்க, பரலோகத்தில் என்ன ஒண்டர் இருக்குன்னு கேட்டால், யாரெல்லாம் போகணும்னு நினைப்போமோ அவங்க போக மாட்டாங்க, யாரெல்லாம் போக மாட்டேன்னு நினைப்போமோ அவங்கெல்லாம் பரலோகம் போயிருப்பாங்க, அதுதான் பரலோகத்தில் உள்ள ஒண்டர்னாங்களாம். எப்படியா நான் போனோம், அவ்வளோதான். ஹெவன் இஸ் எ வண்டர்ஃபுல் பிளேஸ். பிரியமானவர்களே, அப்புறம் நம்ம ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால் செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் த திங்ஸ் விச் ஆர் அபவ். அது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். மூன்றாவதாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இந்த அவசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பிரியமானவர்களே, மாட்டிஃபை அப்படின்னா அதை கட் பண்ணி போட்டுருங்க அப்படிங்கிற பொருள் அல்ல. மேக் தம் இன்ஆக்டிவ். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்கள், என்னுடைய அவயம், என்னுடைய கண், என்னுடைய உதடு, என்னுடைய கை கால், என்னுடைய விரல்கள், பிரியமானவர்களே என்னுடைய முடி அடி எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தும், அதுக்கு நான் உபயோகிக்கும். அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிப்பதற்கு என்னுடைய முடியை, என் அகத்தை, என் முகத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிப்பதற்கு என்னுடைய அவயவங்களை நான் பயன்படுத்தக்கூடாது. ஐ ஷுட் நாட் யூஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் மை பாடி, ஐ த ஹேர் ஆர் ஐ லேஷஸ் ஆர் லிப்ஸ் ஆர் மை ஹேண்ட்ஸ் ஆர் மை ஃபிங்கர்ஸ் ஆர் மை நெயில்ஸ் மை பாடி,
ஃபார் ஃபில்த்தி அன்கிளீன் திங்ஸ், அதுக்கு இந்த பாடியை நான் பயன்படுத்தக்கூடாது. பிரிய மாணவர்களே, இந்த பாடியை வச்சு நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். வாசிங்க 8 வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை பார்க்குறோம். கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள், இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, ஆங்கர், ராத், மேலிஸ், பிளாஸ்பமி, ஃபில்த்தி கம்யூனிகேஷன் அவுட் ஆஃப் யுவர் மவுத், இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு இங்கே பல காரியங்கள் சொல்லியிருந்தாலும் இவையெல்லாம் ஒரே பாயிண்டாக தான் பார்க்குறேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். நிறைய நான் என்கிட்ட பேச போகிறேன், நிறைய நான் என் கூட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. கோபம், இந்த கோபம் நல்லதா கெட்டதா? இவங்க கோபத்தை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கேன், கோபப்படலாமா, கோபப்படக்கூடாதா அப்படின்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஸ்டடி ஆன் ஆங்கர், கோபத்தை பற்றி ஒரு கருத்தரங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆன் சைக்காலஜி கிளாஸ், ஒரு உளவியல் வகுப்பு கோபத்தை பற்றி படிக்க போகிறோம். ஏன்னா கோபங்கிற ஒரு உணர்ச்சி ரொம்ப கடுமையான ஒரு உணர்ச்சி. இந்த கோபங்கிற உணர்ச்சி ஆங்கிலத்தில் அக்ரெசிவ் எமோஷன், ஒரு ஆக்ரோஷமான ஒரு உணர்ச்சி, இல்லைன்னா ஒரு கடுமையான உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. மகிழ்ச்சி ஒரு உணர்ச்சி, எரிச்சல் ஒரு உணர்ச்சி, அது கோபத்தினுடைய ஒரு பங்கு தான். பல உணர்ச்சிகள், பிரியமானவர்களே, பாலியல் உணர்ச்சிகள் இருக்குது, இப்படி பல உணர்ச்சிகள் நமக்குள்ளே இருக்குது. வருத்தம், துக்கம் ஒரு உணர்ச்சி. இந்த எல்லா உணர்ச்சிகளை விட மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சி, துக்கங்கிற உணர்ச்சி, கோபங்கிற உணர்ச்சி, இப்போ எல்லா உணர்ச்சிகளோட ஆக்ரோஷமான ஒரு உணர்ச்சி, பிரியமானவர்களே, ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் அப்படின்னா கோபம் தான் ஸ்ட்ராங் எமோஷன். இருக்கிற உணர்ச்சியிலேயே ரொம்ப கடுமையான உணர்ச்சி, மகிழ்ச்சி வந்து கடுமையான உணர்ச்சி அல்ல, துக்கம் வருத்தம் கடுமையான உணர்ச்சி அல்ல, பாலியல் உறவுகள் கூட அந்த உணர்ச்சி கூட இதுக்கு ஒப்பாக இல்லை. ரொம்ப ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு உணர்ச்சி கோபங்கிற உணர்ச்சி. பிரியமானவர்களே, இந்த கோபம் அப்படின்னா, முதல்ல அந்த கோபத்தை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த கோபம் என்பது மனிதர்களுடைய தோன்றும் போது இது ஏற்படுத்தும் நம்ம உடம்பில் எல்லா உணர்ச்சிகளுமே நம்ம உடம்பை பாதிக்கும். சில சுரப்பிகளை இயக்கும், துக்கம் நமக்கு கண்ணீரை வர வைக்கும், பாலியல் உணர்ச்சிகள் நம்ம உடம்பில் சில மாற்றங்களை உண்டாக்கும். நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம இன்சுலின் நிறையா சுரக்கும், இன்சுலின் நிறையா சுரக்கும், நல்லா வாய்விட்டு சிரிப்போமானா அது உடம்பில் சில மாற்றங்களை உண்டாக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப துக்கப்படும்போது நமக்கு பசி வராமல் போயிடும், அது பிற பெப்டிக் அல்சரில் கொண்டு விடும், எலும்புகளை உலரப்படும். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய உடம்பில் பாதிப்புகளை உண்டாக்கும். அதில் இந்த கோபங்கிற உணர்ச்சி அதிகமாக நம்முடைய உடம்பில் இரத்த அழுத்தத்தை கூட்டும். ஏன்னா அப்போ தான் கோபத்தை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அந்த ப்ரெஷர் இருந்தால் தான்
நம்ம கோபப்பட்டு செயல்பட முடியும். வெறும் கோபத்தை அடக்கி வைக்க முடியாது. கோபப்பட்டு செயல்படுவதற்கு இரத்த அழுத்தம் அதிகமாகுது. பிரியமானவர்களே, வேகமாக அந்த இரத்தம் பாய ஆரம்பிக்குது. இது அதுக்கு தக்க அதிக வேகமாக துடிக்குது. அந்த இதயம் துடிக்கிறதும் கொஞ்சம் உதறு துடிக்க ஆரம்பிக்கும், உதறு துடிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த இதய துடிப்பாடி அதிகமாகும்போது நம்ம உடம்புலேருந்து அட்ரலின் இல்லைன்னா நோரட்ரலின் இந்த சுரப்பிகள்லாம் வேகமாக சுரக்கும். அதில் அந்த நோரட்ரலின்கிற சுரப்பியை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சுரப்பி அதனுடைய பெரிய தன்மை என்னென்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட், ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஒரு ஒன்று ஏற்று சண்டை போடு, இல்லைன்னா துண்டைக்கான துணியை காணும்னு ஓடிப்போயிடு. இந்த ரெண்டுக்கும் நமக்கு உதவி செய்கிற ஒரு சுரப்பி தான் நரட்ரி. எல்லாம் சுரக்கும் கோபந்த உடனே, உள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இப்படிப்பட்ட நம்முடைய உடம்பில் நிறைய மாற்றம் கோபப்படும்போது உண்டாகும். அதான் மனுஷனாவது மிருகமாவது கோபப்படும்போது என்ன செய்கிறான், அப்படியே உடம்பை பெருசாக்குறான். நாய் பாருங்கள், பூனையை பாருங்கள், கோச்சுன்னு உடம்பை விரிக்கும். அப்படி கொஞ்சம் உடம்பை பெருசாக்கி காட்டணும், கண்ணை பெருசாக்கி காட்டணும், பல்ல பெருசாக்கி காட்டணும். இந்த கோபம் வந்த உடனேயே நமக்கு வர்ற ஒரு டெண்டன்சி, நான் பெருசு ஏய் அப்படின்னு அந்த நெஞ்சை விரித்து கையை முறுக்கி, அப்போ தான் நம்ம இந்த கோபத்தை மேனேஜ் பண்ண முடியும். கண்ணை பெருசாக்கி, இதெல்லாம் நம்முடைய உடம்பில் வர்ற மாற்றம். உடம்பில் வர்ற மாற்றம் மாத்திரமில்லை, அந்த நேரத்தில் மூளை பயங்கரமாக கொதிக்கும். கோபப்படுறவங்களுக்கு தெரியல, அந்த மூளை கொதிக்கும் போது நம்ம செய்கிற மசாஜ் தான் சரின்னு சொல்லலை, அந்த மூளை கொதிக்கிற ஸ்பீடில் நம்ம செய்கிற மசாஜ் தான் மூளையை கொஞ்சம் ஆசாசப்படுத்துறவங்கள என்ன பண்ணு, ஒரு சின்ன மசாஜ் இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இன்னும் சிலர் ரொம்ப இந்த மசாஜ் எல்லாம் பத்தாவது சேரத்தில் போய் முட்டிடுவாங்க, இல்லைன்னா மூளை வெடிச்சிடும், வெடிச்சு மண்டையாவது உடையட்டும். அப்போ நம்ம மூளையை அது ரொம்ப பாதிக்குது, உடலை பாதிக்குது, கோபம் நம்முடைய மூளையை பாதிக்குது. பிரியமானவர்களே, இந்த கோபம் மூன்று விதமான பாதிப்பை உண்டாக்கும். ஒன்று, நம்ம மூளையில் ஒரு பாதிப்பு. மூளைக்கு போனால் அவன் திட்டுறது, மூளையில் ஏறினா தானே கோபம் வரும். சிலருக்கு மூளை ஒர்க் பண்ணாது, அவ்வளோ கோபம்லாம் வராது. என் மூளைக்கு அவன் சொல்கிறது அவன் பண்ணுறதுலாம் என் மூளைக்கு போன அப்புறம் தானே எனக்கு கோபம் வரும். ஸோ ஒரு பக்கம் மூளையில் தாக்கும். அது என்ன பண்ணுது, என்னுடைய இந்த சுரப்பிகளை தூண்டி விட்டுருது. சுரப்பிகள் வேகமாக சுரக்க ஆரம்பிக்குது, இரத்த அழுத்தம் கூடுது, நெஞ்சு துடிக்குது. மூளையில் பாதிப்பு, என் உடம்பில் பாதிப்பு, அப்புறம் என்னுடைய நடத்தையில் பாதிப்பு. கோபத்தை பற்றி படிச்சுக்கோங்க, மூளையில் பாதிப்பு, அப்புறம் எங்கே பாதிப்பு, உடம்பில் பாதிப்பு, அப்புறம் நடத்தையில் பாதிப்பு. கத்த வேண்டாதளவு கத்திடுவோம், செய்ய வேண்டாத செஞ்சிடுவோம், அடிச்சிடுவோம், கத்திடுவோம், இல்லை என்ன எடுத்து நம்ம மேலே ஊற்றிக்குவோம், இல்லை பிளேடு வச்சு கிச்சுக்குவோம், என்னமோ பண்ணிடுவோம். கொஞ்சம் மென்டல் ஆயிடுவோம், கோவம் வந்தாலும் என்ன பண்ணுவோம், பேப்பரை கழிப்போம். பேப்பர் என்ன பண்ணிச்சு, அது எப்படியாவது அதை வெளிப்படுத்தணும், கையில் வைக்க தூக்கி எறிவோம். அப்போ கோபம் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பின் பனியன் போட்டிருந்தான், பனியனில் பின்னால் டிஷர்ட், ஆல்மோஸ்ட் நார்மல் அப்படின்னு நினச்சேன். என்ன தெரியும், ஆல்மோஸ்ட் நார்மல், டே ஆல்மோஸ்ட் நார்மல்னா மென்டல்னு அர்த்தம்ட, அதையும் போட்டு சுற்றியதான். அப்புறம் கழிச்சி இறக்க குடிச்சிட்டான், அவன் அவனாக்கிட்டான்.
பிரியமானவர்களே, நம்ம மென்டல் ஆகிடுவோம். ஏன்னா மூளையை பாதிக்குது, அது நம்முடைய சிறப்புகளை பாதிக்குது, அது மூன்றாவது நம்முடைய நடத்தையை பாதிக்குது. உளவியலாளர்கள் இந்த கோபத்தை மூன்றாக பிரித்திருக்கிறார். ஒன்று பதட்டத்துடன் கூடிய திடீர் கோபம், ஏதோ சொல்லிட்டான், தாங்க முடியலை, ஏதோ பேசிட்டாங்க, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை பஸ்ஸில் ஒருத்தனோ யாரோ என்னமோ பேசிட்டான், தாங்க முடியலை, அப்படி பதறிட்டு ஒரு கோபம் வருது, திடீர்னு யோசிக்கவே இல்லை நம்ம கோபப்படுவோன்னு, பதட்டத்துடன் கூடிய ஒரு கோபம் வருது. ரெண்டாவது வடிவம் பிரியமானவர்களே, அமைதியான உள்நோக்கத்துடன் கூடியதாகும். நல்லா உள்ளே அடக்கிக்கிட்டு வெளியே காட்டாமல் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு அமைதியாக, ஆனால் அந்த கோபம் வருது, அமைதியாக உள்நோக்கத்தோடு கூடிய ஒரு கோபம், இது ரெண்டாவது கோபம். இந்த ரெண்டு கோபமும் வந்து போகிற கோபம் தான். மூன்றாவது ஒரு கோபம் இருக்குது, சிலருக்கு எப்போவுமே கோபமாக இருப்பாங்க, எல்லார் பேர்லையும் கோபமாக இருப்பாங்க, ஒரு எரிச்சல் இருக்கும். பிரியமானவர்களே, அப்பா பேரில் கோபம், ஏன்னா ஏன் இந்த வாழ்க்கை எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல, அம்மா சரி கிடையாது, ஒன்று வந்து வாட்சிருக்குது அது அதுக்கு மேலே, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, எனக்கு பிள்ளைங்க, ஐயோ அந்த பிள்ளைங்களெல்லாம் எனக்கு தலைவலி, வேலை, ஐயோ அந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது, அவர் முதலாளியே அமைச்சா அங்கே வேலை பார்க்குறதுக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. எப்போதும் கோபத்தில் இருப்பாங்க, எல்லார் மேலேயும் கோபத்தில் இருப்பாங்க. பிரியமானவர்களே, குறிப்பாக அதற்குள்ள ஒரு காரியம், உடல் அளவில் இந்த அட்ரெனலின் என்ற சுரப்பி அதிகமாக சுரக்கு, ஒரு உடல் கூறில் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அந்த கோபத்தை உண்டாக்கக்கூடிய சுரப்பி அதிகமாக சுரக்கிறனால அவங்க எப்போவுமே கோபமாக இருப்பாங்க, எல்லார் மேலேயும் கோபமாக இருப்பாங்க, கவர்மெண்ட் மேலே கோபமாக இருப்பாங்க, அவங்க மேலே அவங்களுக்கு கோபம், நான் ஏன் தான் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு அவங்க பண்ணுறதுக்கு அவங்க மேலே கோபப்படுவாங்க. இந்த கோபம் உலக பிராரம்பம் சொன்னால் ஒரு உளவியல் மருத்துவத்தை போகணும் அப்படின்னு, பிரியமல்ல ஆவிக்குரிய பிராரம்பமாக சொன்னால் இந்த கோபம் ஆவியை தொட்டு விட்டது, உங்கள் ஸ்பிரிட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, உங்களுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி, கோபத்தினுடைய ஆவி வந்துடுச்சு, ஜெபிச்சு ஒரு நல்ல தெய்வ மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே, எப்போவுமே நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் காட்டுறீங்களோ காட்டலையோ, யாரை பார்த்தாலும் கோபம் வருது, எதை பார்த்தாலும் கோபம் வருது, யாரை அன்பாக பேசினாலும் கோபம் வருது, எதுக்கு வேஷம் போடுறாங்க, திடீர்னு வந்து கொலையிறாங்களோ, என்னத்துக்கு கொலையிறாங்க, அதுக்கும் கோபம் வருது, கோபமாக பேசுனா ஏன் கோபமாக பேசுகிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, இல்லை ஏன் பேசாமல் போகிறாங்கன்னு கோபம் வருது, என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே கோபம் வருது. பிரியமானவர்களே, ஒன்று ஜபம் இல்லைனா ஒரு மருத்துவ ஆலோசனை அவர்களுக்கு தேவை என்று சொல்கிறேன். இந்த கோபம் ஏன் வருது, பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒரு பாதிப்பு வரும்போது ஏதோ ஒரு வகையில் அது நம்மை பாதிக்குது, அந்த மனைவி செய்கிறது பாதிக்குது, இல்லை அந்த கணவன் செய்கிறது பாதிக்குது, அந்த கணவன் சொன்ன வார்த்தை பாதிக்குது, பிள்ளைகள் செய்கிற காரியம் நம்ம மனசை பாதிக்குது, ஒரு ஹர்ட், அந்த ஹர்ட் ஆழமாக இருக்கலாம், இல்லை அந்த ஹர்ட் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு கோபம் என்று ஒன்று வர்றது நமக்குள்ள காயத்தை இல்லை காயப்படுத்தினவர்களை எதிர்க்கிற ஒரு எதிர்வினை, என்ன காயப்படுத்திட்டாங்க அதுக்கு நான் எதிர்க்கிற ஒரு எதிர்வினை தான் கோபம், ஏதோ ஒரு வகையில் அவன் என்னை காயப்படுத்தியிருக்காங்க, அவன் காயப்படுத்தின சரியாக தவறா என்பதெல்லாம் நான் காயப்பட்டிருக்கிறேன், அவன் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்கல, அவன் செஞ்சது எனக்கு பிடிக்கல, எனக்கு கோபம் வருது, அவங்க அப்படி என்ன ஒரு பாதிப்பு எனக்கு உண்டாக்கும்போது என்னை தற்காப்பதற்கு, நல்ல கவனிங்க, என்னை தற்காப்பதற்காக, என்னை தற்காப்பதற்காக எனக்குள்ளாக இந்த சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர், நரத்தின் சுரக்குது, ஒன்று அந்த நாய் என்னை கடிக்க வருது,
நான் ஒரு அடி அடித்து ஒரு உதவி கொடுத்து அந்த நாயை தூர விரட்டிடலாம். இல்லை அந்த நாய் அப்படி கிட்ட வரும்போது அந்த தாடையை பிடிச்சி இழுத்துடலாம். எனக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும், எனக்கு அந்த குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகணும். அப்போ என்ன பண்ணுது, நரத்தின் எனக்கு உதவி செய்யுது, எனக்கு ஒரு சின்ன அறிவு இருக்குது. அந்த கீழ்த்தாடையை அமைக்கிட்டேன்னா அந்த நாயால் ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சி கீழ்த்தாடையை அமைக்கிறது. போல் தான் என்ன நான் ஆக்ட் பண்ணுறேன், இல்லை நாய் கடிக்க வருது அதோட வேகமாக நான் ஓடிடணும். அதான் அதனுடைய ஒரு அருமையான அந்த சுரப்பி ஆண்டு நம்ம உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறாரு, ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஃபைட் ஆர் ஃப்ளைட், ஒன்று சண்டை போடு இல்லை ஓடிடு. இதே தான் வீட்டில் நடக்கும். வந்து அவங்க ஏற்று பேசுவோம், அவங்க அடிக்காங்க நம்ம அடிக்க போக முடியாதுன்னா ரூம்குள்ளே போய் கதவை பூட்டிக்குவோம். பிரியமானவர்களே, இந்த சுரப்பிகள் நமக்குள்ளே சுரக்கிறதுனால பல மாற்றங்கள் வருது. இப்போ இந்த கோபத்தை பற்றி நம்ம பார்த்தோம், யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம தற்காப்பதற்காக நமக்குள்ளே வர்ற ஒரு உணர்வு. இந்த ஹர்ட் அப்படிங்கிறது உளவியல் வகுப்பு மாதிரி இருக்கா, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். இந்த ஹர்ட் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த ஹர்ட் வந்து நான் அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறேன், அதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன், அதை வச்சு தான் ஹர்ட் இருக்கு சொல்லி உங்களுக்கு புரியாது. இப்போ நான் சின்ன எடுத்துக்காட்டு, கடந்த வாரம் இந்த நியாயத்தை படுத்தினா சிலத்தை கேட்டேன், நான் யோசிப்பேன் சரியாக என்று புரிந்து கொள்வதற்காக. நீ ஒரு நல்ல ஒரு புது வண்டி, நல்ல ஒரு பைக், எல்லாம் ஒரு கார் வாங்கிடு, புது கார். பிரியமானவர்களே, ஒருத்தன் வேணுக்குன்னு சொல்லியோ இல்லை கேர்லெஸ்ஸாகவோ வந்து ஒரு கோடுபட்டான், வேணுக்குன்னே ஒரு ஆணை வச்சு கழிச்சிட்டான். இல்லை அவன் கேர்லெஸ்ஸாக, அவன் கவனமாக வந்திருக்கலாம், கேர்லெஸ்ஸாக ஒரு கோடு போட்டான், பயங்கரமாக கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும். உங்களால் அந்த கோபத்தை தயங்கவுன்னு அவன்கிட்ட அடிக்க போவோம், சண்டைக்கு போவோம், வண்டியில் கோடு விழுந்துருச்சு. அந்த கோடை பார்த்து நம்ம சிரிக்க முடியுமா, அழகாக ஒரு கோடு போட்டான், ஆஹாஹாக சிரிச்ச பைத்தியம் இல்லை, கோவப்பட்டாலும் சரி. வேணுக்குன்னு வாங்கி வச்சு ஒருத்த புது வண்டி வாங்கிட்டு வந்துருக்கேன் கிளிக்கிறேன், கோவம் வராமல் இருக்குமா, வர வரணுமா வர வேண்டாமா, கோபம். சரி, இப்போ ஒரு புது வண்டி வாங்கியிருக்கிறீங்க, அன்றைக்கி மழையோ காற்றோ ஏதோ பக்கத்துலேருந்து ஒரு கொப்பு உடஞ்சி, ஒரு மரக்கிளை உடஞ்சி கீழே விழுந்து அப்படி ஒரு சின்ன கோடு போட்டுடுச்சு, உங்கள் வண்டி மேலே விழுந்து ஒரு சின்ன கோடையில் ஒரு சின்ன டென்ட் ஆகிட்டு, உங்களுக்கு கோபம் வருமா, என்ன வரும், என்ன உணர்ச்சி வரும் சொல்லுங்களேன். புது வண்டி, ஒரு சின்ன மரக்கிளை, ஏதோ ஒரு இயற்கை ஒரு பேரிடர் ஒன்று பட்டுடுச்சு, ஒரு சின்ன டென்ட் வந்துச்சு, இப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஆ என்ன இப்படி அமைதியாக இருக்கு, புரியலையா ஒன்றும், என்ன வரும். யாரோ வேணும்னு ஒரு ஆணி வச்சு கிழிச்சிட்டான், கோபம் வரும். இப்போ யாரும் வேனுக்கும் நடக்கலை, ஒரு ஆக்சிடென்டல் தெரியாமல் ஒரு மரக்கிளை விழுந்து கிழிச்சிருச்சு, இப்போ அவனுக்கு என்ன வரும், ஆ சொல்லுங்க, தப்பு இல்லை, அப்செட் ஆகும், வேறு வார்த்தை சொன்னால் வருத்தம் வரும், வருத்தம் வரும், புது வண்டி இந்த மாதிரி கோடு விழுந்துச்சு அப்படின்னு வருத்தம் வரும், கோபம் வருமா, வர கோடு விழுந்தது உண்மைதான். ஆனால் ஒருத்தர் வேணுக்குன்னு கிழிச்சா உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் ஏதோ இயற்கையாக ஒன்று பட்டுடுச்சு அப்படின்னா வருத்தம் வரும். மூணாவது, அப்படின்னு நீங்கள் புது வண்டி கொண்டு பார்க் பண்ணுறீங்க, இல்லை ரிவர்ஸ் எடுக்கிறீங்க, கேர்ஃபுல்லாக தான் எடுக்கிறீங்க, எடுக்கும்போது லேசாக இன்னொரு வண்டியில் பட்டு ஒரு சின்ன கீச்சிச்சு, இப்போ என்ன வரும், ஆ எதுவுமே வராது, யார் மேலே, உங்கள் மேலே கோபம் வருமா, ஆ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்தீங்க, நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக எடுக்கலை, என்ன வரும் சொல்லுங்க, ஏ என்ன சொல்லுன்னே தெரியலையா, பதட்டம், பதட்டம் வரும், ஐயோ புது வண்டியில் பட்டுச்சு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வரும். வேறு இதை ஒரு இந்த இன்சிடென்ட் ஒருத்தர் சொல்லுமா, என்ன சொல்லுவீங்க, நான்
கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன், பட்டுருச்சு. அந்த கம்பி குத்திடுச்சு, நான் போய் அடிக்கலை, நான் போய் அடிக்கலை. என்ன பண்ணுச்சு? அந்த கம்பி குத்திடுச்சு. பிரியமானவர்களே, கோடு விழுந்தது ஒன்று தான், ஆனால் இதை இன்னொருத்தர் செய்தாங்க அப்படின்னு நினச்ச உடனே கோபம் வந்துச்சு. ஏதோ நடந்துருச்சு அப்படின்ன உடனே வருத்தம் வந்துச்சு. அது நானே செய்திருந்தால் அதை நியாயப்படுத்த பார்ப்பேன். பதட்டம் இருக்கும், எப்படி கோடு விழுந்துச்சுன்னு பதட்டம் இருக்கும். நான் என்ன பண்ணுறது, நான் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன், நான் சரியாக தான் செய்தேன். அந்த கம்பி குத்திடுச்சு. நம்ம சொல்கிறதே முள்ளு குத்திடுச்சு, நான் முள்ளை மிதிக்கலை, நானாக முள்ளை மிதித்தேன், முள்ளு தான் குத்திடுச்சு. என்ன முள்ளு குத்திடுச்சு அப்படி தான் சொல்லிப்படலாம். அந்த முள்ளு மேலே தான் பழி போடுவோம். கம்பி குத்திடுச்சு, கம்பி கிழிச்சிருச்சு, கம்பி மேலே தான் பழி போடும். அவன் கிழிச்சான்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த ஹர்ட்டை, நமக்கு வர்ற பாதிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த பாதிப்பை நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த பார்வையில் தான் பிரியமானவர்களே கோபமாக வருத்தமாக இல்லைன்னா அதை நியாயப்படுத்துகிறதா இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே நடக்குது, நமக்குள்ளே நடக்குது. அப்போ நமக்கு வர்ற எல்லா ஹர்ட்டுக்கும் எல்லா காயத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கோபப்படுறதில்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம கோபப்படுறதில்லை. பிரியமானவர்களே, இந்த கோபத்தை பற்றி இப்போ ஒன்று முக்கியமாக சொல்ல போகிறேன். சரி, இப்போ கோபத்தை பற்றிலாம் பார்த்தா அங்கே வந்து கோபப்படாதீங்க அப்படின்னு போட்டிருக்குது. இந்த கோபம் என்ற உணர்ச்சி நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், தயவுசெய்து நீங்கள் கோபப்படாதீங்க, கோபம் என்ற உணர்ச்சி ரொம்ப நல்லது, அதனால தான் எனக்கெல்லாம் ஹோல்சேலாக கோபம் வரும். கோபம் என்ற உணர்ச்சி நல்லது. நம்ம பைபிளில் பல இடங்களில் தேவ கோபத்தை குறித்து பார்க்குறோம். நீ நிறைய சந்தோஷம் கோபப்படலாம்ப்பா, பாஸ்டர் நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கள் அவரை கோபம் மூட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் என்ன செய்தாங்களாம், கோபம் மூட்டினார்கள். இன்னொருத்தர் பட்டு பார்க்குறேன், நூற்றுக்கணக்கான இடங்களில் தெய்வ கோபத்தை பற்றி வேதத்தில் இருக்குது. அவருடைய கோபம் பற்றி எரிந்தது. ஓஹோ, நம்மளை மாதிரி தான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, அவரை மாதிரி தான் நம்மளும் இருக்கும். கோபம் என்ன பண்ணிச்சான், பற்றி எரிந்தது அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, இந்த தேவன் எரிச்சல் உள்ள தேவன். கோபத்தினுடைய முதல் பாயிண்ட், அந்த ட்ரிகர் வந்து எரிச்சல். எரிச்சல் அடையிறதுனால தான் நமக்கு கோபம் வருது. எரிச்சல் தான் ட்ரிகர் பாயிண்ட். நம்ம தேவன் யாரா, எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா, கோபத்தை பற்றி கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவர் கோபம் வந்து நல்லதுன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த கோபம் என்ற ஒன்று இருந்தால் தான் நம்ம தீமையை எதிர்க்க முடியும். இந்த கோபம் என்று இருந்தால்தான் தவறை திருத்த முடியும். இந்த கோபம் என்று ஒன்று இருந்தால் தான் தவறை திருத்த முடியும். பிள்ளைங்க தவறு செய்யும்போது அந்த தவறு நமக்குள்ளே அந்த சுரப்பிகளெல்லாம் இயக்கினா தான் அந்த பிள்ளையுடைய தவறை நாம் திருத்த முடியும். அப்போ முதலாவது நம்ம பார்க்கும்போது கோபம் அப்படின்னு சொல்கிறது முழுவதுமாக கெட்டதல்ல. கோபம் என்பது ஒரு வகையில் பார்க்கும்போது அது ஒரு நல்லதாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல கோபம் ஒரு மனிதனின் நடவடிக்கையை திருத்த உளவியல் வளங்களை திரட்டும். என் பிள்ளையை திருத்துறதுக்கு என்னுடைய உளவியல் வளம், அதை விட எப்படி திருத்துறது, அன்பாக சொல்லி பார்க்கலாம், கண்டிக்கலாம், சில கண்டனங்களை செலுத்தலாம், எப்படியும் அந்த பிள்ளையை நான் திருத்தணும். எனக்கு அந்த பிள்ளையுடைய தவறான செயலின் மேலே கோபம் வராவிட்டால் என்னால் அந்த பிள்ளையை திருத்த முடியாது. இந்த கோபம்தான் என்னுடைய சுகி ரிசோர்சஸ்,
என்னுடைய சுக்கி ரிசோர்ஸ், அதாவது என்னுடைய உளவியல் வளங்களை திரட்டுகிறது. என்ன செய்யலாம், எப்படி சொல்லலாம், எப்படி அவளை ஹேண்டில் பண்ணலாம், பேசலாமா பேசக்கூடாதா, இல்லை அடி கொடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும். அப்போ என் பிள்ளையை நான் திருத்த வேண்டும் என்றால் அந்த தவறான செயல் எனக்கு கோபத்தை உண்டாக்க வேண்டும். எனக்கு அந்த பிள்ளையினுடைய தவறான செயல் கோபத்தை உண்டாக்காவிட்டால் என்னால் அந்த பிள்ளையை திருத்தவே முடியாது. எல்லாத்துக்கும் மேம் நான் தலையாட்டிகிட்டு இருப்பேன்னு சொன்னால் அவனே சிந்திக்குவான். சில தாய்மாருக்கு சில வேலை இது சுரக்காது. அது அடிக்கடி ஒன்று சொல்லுவோம், ஆண்கள் வந்து மனைவியை தாய் மாதிரி நினைக்கணும், எங்கள் அம்மா மாதிரி நினைக்கணும், மனைவி மாதிரிலாம் புருஷரை தங்கள் பிள்ளை மாதிரி நினைக்கணும், தங்க பையன் மாதிரி. தன் பையன் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை, புருஷன் ஏதாவது பண்ணிட்டான்னா தப்பு, என் பையன் அப்படி செய்ய மாட்டான், அவன் திருந்திக்குவான், சினிமா காசு கேட்குறான், அப்போ ரசிக்கப்பட்டவர், அதெல்லாம் சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது. கொடுங்க, நீங்கள்லாம் சினிமா பார்த்தேன்னா திருந்துனீங்க, அவன் திருந்திடுவாங்க, உங்களை திருத்தின கருத்துல அவனையும் திருத்திடுவாங்க. இங்கே அப்படி திருந்தி யாரையும் பார்க்கல. உடனே இந்த அம்மா வாய்ஸ் கேட்கும், அப்படி கோபம் வர்றார். அதே போல் சில ஆண்கள் பெண் பிள்ளைகள் அந்த பிள்ளை பூ வைக்கணும்பா, இந்த அப்பா வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, ஏ நீ எவ்வளோ பூ வச்சுக்கிட்டு இருந்தவரு, நான் வேண்டாம் வச்சுக்கடி, ஆண்டர் பேச முடியாது, நீயே பேசுகிற போகிற, ஆண்டர் இன்றைக்கி பேச போகிறது, நான் எதை தவறு என்று விட்டேனோ, எனக்கு எது பிரயோஜனம் இல்லை என்று விட்டேனோ, நான் நேசிக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கணும். பிரியமானவர்கள், அதான் உண்மையான அன்பு. எனக்கு தவறு என்று தெரிகிறது, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு அது தவறு என்று நான் சொல்லியாக வேண்டும். நான் எதை வேண்டாம் என்று விட்டேனோ அது வேண்டாம் என்று என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னை திருத்த கருத்தை திருத்தட்டும். தவறு செய்கிறதுக்கு ஒத்துழைக்கிற பெற்றோர் அவங்க சாபத்துக்குள்ள, நான் பயத்தோடு சொல்கிறேன், கண்ணியத்தோடு சொல்கிறேன், பிள்ளைகளுடைய தவறை தண்டிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போ உங்கள் உளவியல் வளங்களை, யுவர் சுகி ரிசோர்சஸ், நீங்கள் திரட்டணும். என்ன செய்யலாம், இது எப்படி சொல்லலாம், பல முறைகள் இருக்கு. எனக்கு இது பிடிக்கலை, இது செய்யலைன்னா நான் அவன்ட பேச மாட்டேன், அம்மா அவன்ட பேச மாட்டேன், செய்யாத என்ன மாதிரி டீல் பண்ணலாம். அப்போ அது என்ன ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது, கோபம் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது கோபம் அப்படிங்கிறது வேறு, கோபப்பட்டு பாவம் செய்வது வேறு. இப்போ தான் வரேன், எரிச்சலுடைய விளைவு கோபம், இந்த கோபம் பாவமாக மாறிவிடக்கூடாது. ஒரு வசனத்தை உங்களை சுட்டி காட்டுறேன், நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். தயவுசெய்து இன்றைக்கு உள்ளது கொஞ்சம் கருகலானது. எபேசியர் 4:26, எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. நேற்று தியானிக்கும் போது தான் இதனுடைய முழு பொருளையும் எனக்கு புரிய முடிந்தது. நான் உங்களுக்கு காட்டித்தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ரொம்ப இது ஒரு எனக்கு பெரு அது சொன்னதில்ல, நான் எனக்கு பேசுகிறேன் அப்படின்னா பேசிக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. கோபம் கொள்ளணும், அந்த கோபத்துக்குள்ள அந்த ஹர்ட் என்னது, அவங்க மேலே உள்ள வெறுப்பு, அவன் என் வண்டியை இடிச்சிட்டான் அந்த வெறுப்பாக, அது எப்படி நான் பார்க்குறேன், நான் எப்படி அந்த சூழ்நிலை இன்டர்பிரட் பண்ணுறேன். ஒரு சாதாரண தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். குடம் உடஞ்சிச்சு, மாமியார் உடைச்சிட்டாங்க, குடம் உடஞ்சி போச்சு, அது மண் குடம் உடையத்தான் செய்யும். ஏய் என்ன பெருசாக பேசுறீங்க, மண் குடம் உடையத்தானே செய்யும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடும். அதே மண் குடத்தை மருமகா உடைச்சிட்டா,
அடா பாவி, இது எங்க பாட்டி காலத்துல இருந்த குடம், இந்த குடம் கிடைக்குமா? 1000 பொண்ணு கொடுத்தாலும் இந்த குடத்தை வாங்க முடியாது. பரம்பரை பரம்பரையா வச்சிருந்த பாவி இந்த குடத்தை உடச்சிட்டால வந்தவா? புரியுதா? ஒரே மண் குடம் தான் உடஞ்சிருக்கு. மாமியார் உடஞ்சா அதை இன்டர்பிரட் பண்றது என்ன பண்றாங்களாம்? மண் குடம் உடையத்தான் செய்யும், கேளுந்தா உடையாதா? மண் குடம் உடஞ்சி போச்சு, வேற குடம் வாங்கி ரொம்ப நாளாக இருக்கு. எங்க பாட்டி காலத்துல இருந்து இருக்கு, உடஞ்சிச்சு போறாள், இன்னும் புது குடம் வாங்கிக்கலாம். அதே இதை மருமகா உடைச்சிட்டா இன்டர்பிரட்டேஷனே மாறிடும். அப்புறம் ஹவு வி இன்டர்பிரட், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த சூழ்நிலை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க, அந்த கோடு விழுந்தது நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க, அந்த குடம் உடஞ்சது நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க, அதான் உங்கள் கோபத்தை உண்டாக்க. அந்த கோபம் தான் நல்ல கோபமாக கெட்ட கோபமாக தீர்மானிக்க முடியும். நீங்கள் கோபப்படுறது சரியா தவறா என்பது எதில் தீர்மானிப்பது? கோபத்தில் அல்ல. நீங்கள் எதற்காக கோபப்படுகிறீர்கள்? எதை நியாயப்படுத்துவதற்காக கோபப்படுறீங்க? யாரையோ திருத்துறதுக்காக கோபப்படுறீங்களா? இல்லை அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதனால் கோபப்படுறீங்களா? இங்கே என்ன பட்டிருக்கு? கோபப்படலாம். கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. பாவம்னா என்ன? ரோமர் 3:23 நினைக்கிற வாசிங்க. ரோமரும் பாவம் செய்து, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இப்ப தேவ, இப்ப பாவம்னா என்னங்க? பாவத்துக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு. இந்த வசனத்தின்படி பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? We all sin and come short of the glory of God. What is sin? Coming short of the glory of God. Coming short of the glory of God. That is sin. Glory of God, அப்படின்னு சொன்னால் God's character. அவருடைய தன்மை. Glory அப்படின்ற சொல்லினுடைய பொருள் பிரியமானவர்கள் இருக்கிறதாக காணப்படுவது. Doxa. It seems that it appears. It seems that it appears. இருப்பதாக காணப்படுவது. இப்போ ஆண்டவர் மத்தியில் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதாக காணப்படுமையானால் இந்த ஆராதனை ஒரு மகிமையான ஒரு ஆராதனை. ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறான், எம்ஏ எம்ஃபில் என்னெல்லாமோ படிச்சிருக்கிறான், அவன் பிஹேவியர் ஒரு படித்தவனாக காணப்படுமையானால் அவன் படித்ததுக்குரிய லட்சணம் இருக்கு. அவன் படித்தவனாக காணப்படுகிறான். அவளை படிச்சுட்டும் அவன் வந்து ஒரு படிப்பறி இல்லாதவன் போல நடந்துக்கிட்டான்னா அவன் மகிமை இல்லை. அந்த டாக்ஸாங்கிற சொல்லினுடைய பொருள் இருப்பதாக காணப்படுவது. இப்போ பாவம் என்பது வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நல்லா கவனிங்க, கோபுரம் ரொம்ப நல்லது. அந்த இடத்துல தேவன் இருந்தால் எப்படி கோபப்படுவாரோ அப்படி கோபப்படுறது நல்லது. அதில் இஃப் யூ கம் ஷார்ட் ஆஃப் தட் கேரக்டர், இட் இஸ் சின். அந்த தவறை திருத்துவதற்கு தேவன் எப்படி கோபப்படுவாரோ அப்படி கோபப்படுறது நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பாவம். அவ என்ன செய்யணும்? கோபப்பட்டோம், இந்த கோபப்பட்டுட்டு என்ன செய்யணும்? அந்த வசனம் வாசிங்க, தொடர்ந்து எபேசியர் 4. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. இப்ப நான் சொன்னேன், எதுலேருந்து கோபம் வரும்னு சொன்னேன். கோபத்தை ட்ரிகர் பண்றது என்னது? கோபத்தை ட்ரிகர் பண்றது என்னது? எரிச்சல். கோபத்தை ட்ரிகர் பண்றது எரிச்சல். இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள, அந்த டே எண்ட் ஆகிறதுக்குள்ள உங்க எரிச்சல், அந்த கோபம் இல்லை எரிச்சலே போயிடும். கோபம் அல்ல, அந்த எரிச்சலே போயிடும். இப்போ காலையில் தம்பி ரெண்டு பேரும் வாங்க, இவர் காலையில் என்ன 8:00 எத்தனை மணிக்கு வந்தப்ப? 9 தான் வந்தாரு. காலை 9 மணிக்கு என்னை கோபம் உண்டாக்கிட்டார். காலைல 9 மணிக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிட்டார்.
ஒரே கோபமாக இருக்குது. ஊ ஊ அந்த சொன்னல உடம்பை பெருசாக்க தோணும், பல்லை கடிக்க தோணும், கண்ணை உருட்ட தோணும், சத்தத்தை உயர்த்த தோணும், நாலு நடக்கும். கோபம் வந்து அடையாளம் நாலு, நம்பர் ஒன் என்னது உடம்பை பெருசாக்குவோம், நம்பர் டூ கண்ணை பெருசாக்குவோம், நம்பர் த்ரீ பல்லை காட்டுவோம், நம்பர் ஃபோர் சத்தத்தை வாய்ஸை உயர்த்தும். காலைல 9 மணிக்கே அவன் கோபம் உண்டாக்கிட்டான். நான் 9 மணிக்கு தூங்க போகிறேன் ராத்திரி. இவன் 8:30 இல்லை தேவையில்லாமல் செஞ்சிட்டான். இப்போ நான் படுக்க போகிறேன். இவன் மேலே 12 மணி நேரம் கோபமாக இருந்திருக்கேன். இவன் மேலே 1/2 மணி நேரம் தான் கோபம். எப்படி நான் படுக்கும்னால ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டேன். இது சரியாங்க நியாயமாங்க? இவன் மேலே 12 மணி நேரம் கோபம், இவன் மேலே 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் கோபம். ஏன்னா இவன் என்னை சீன்னதே 8:30. ஆனால் ரெண்டுமே ராத்திரி படுக்க போகணுனால இவன்ட்டையும் ஹாஷாய் சொல்லிட்டேன், அவன்ட்டையும் ஹாஷாய் சொல்லிட்டேன். சரியா? ஒருத்தர் மேலே 1/2 மணி நேரம் கோபம், ஒருத்தர் மேலே 12 மணி நேரம் கோபமா? அது எப்படி அந்த வசனத்தை எப்படி பார்க்கலாம்? உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? கருங்க, தேங்க்யூ பாய்ஸ். இந்த வசனம் திரும்ப வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது. எப்படிங்க? அது பாருங்க, 6 மணிக்குள்ள என் காலைல 9 மணிக்கு கோபப்பட்டவன் 6 மணினா 9 மணி நேரம் கோபமாக இருக்கிறேன். அவன் 5:30 தான் வந்து சீண்டுனா அப்புறம் நேரம் பிறகு ஒருத்தர் 6 மணி சூரியன் அஸ்தமித்த பிறகு கோபப்பட்டவனுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த நாள் வரைக்கும் வச்சுக்கலாமோ? என்ன சொல்லலாம்? அவன் கோபம் உண்டாக்குனதே சூரியன் அஸ்தமித்த பிறகு. அப்போ அடுத்த நாள் வரைக்கும் கேரி பண்ணிக்கலாமா? என்ன பண்ணலாம்? இங்கே பைபிள் எங்கே அடிக்குது? நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் அநேகர் ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உபாகமம் 24 உபாகமம் 14:14-15 வசன வாசியுங்க. உங்கள் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே, பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான். அவன் ஏழையும் அதன் மேல் அந்த கூலியின் மேல் ஆவலுமா இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமா இருக்கும். அது உனக்கு பாவமா இருக்கும். இப்போ ஒரு நம்மகிட்ட வேலை செஞ்சிருக்கான், அவனை ஒடுக்காத, அவனை ஒடுக்காத. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அவனுக்குரிய கூலியை கொடுத்துரு. அவன் பாவம் ஏழை. அவன் வீட்டில் போயிட்டு யோ சாமி எனக்கு கூலி தரலையே அப்படின்னு அவன் வேதனைப்பட்டா அந்த வேதனை உனக்கு பாவமாக இருக்கும். அந்த வேதனை உனக்கு பாவமாக இருக்கும். 15 வசிங்க திரும்ப. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதன் மேல் அவன் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். அது உனக்கு நீ குடாம இருந்தது உனக்கு பாவமா இருக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், கொஞ்சம் கடினமானது ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. ஆண்டவர் நம்ம கடனையெல்லாம் செலுத்திட்டாரு. ஹி பேட் ஆல் அவர் டெட்ஸ் அப்படிங்கிறோம். என்ன கடனை செலுத்தினார்? என்ன கடன்? எதில் கடன் பட்டிருந்தோம்? எதில் என்னென்ன கொடுக்கணும்? இல்லை வாங்கியிருந்தால் தானே கொடுக்க முடியும்.
நான் எதை கொடுக்க வேண்டி இருக்கல தான் கடன். அந்த கடனை தான் ஆண்டவர் செலுத்திட்டார் செலுத்திட்டார் என் கடனையெல்லாம் செலுத்திட்டார் என் கடனையெல்லாம் செலுத்திட்டார்னு சொல்கிறோம். என்ன கடன் பட்டிருந்தோம்? எந்த கடன் அவர் செலுத்தினார்? என்ன பாவ கடன்? பிரியமானவர்களே, செய்ய வேண்டிய ஏதோ ஒன்றை நம்ம செய்யாமல் போயிட்டோம். செய்ய வேண்டிய ஏதோ ஒன்றை நம்ம செய்யாமல் போயிட்டோம். அவங்களுக்கு அதை நம்ம செய்யணும். அவங்களுக்கு நம்ம சாரி சொல்லணும், சொல்லாமல் போயிட்டோம். சொல்ல வேண்டி இருக்குது. அவங்க சாரி நான் சொல்லி ஆகணும். நான் சொல்லாமல் இருக்கேன். அந்த சாரியை நான் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் கடன். அவன் செய்த நன்றிக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும். சொன்னியா? சொல்லலை. கடன். சொல்லி முடிக்கிற வரைக்கும் அது கடன். நீ செய்தும் கடன் தானே? யூ ஹேவ் சம்திங் டு டூ டு தெம். அதை நீ செய்ய, அது அவங்களுடைய கூலி. அவங்களுக்கு நீ செய்யணும். அவங்கள பார்த்து அந்த வார்த்தை சொல்லணும். கடனாளி. நம்ம கடனெல்லாம் அவர் செலுத்திட்டார். இப்பவும் அந்த கருவியத்தை அது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய துணிவு காரியங்கள் செய்யாமல் போயிருக்கிறோம். அது செய்து ஆகணும். பிரியமானவர்களே, அக்யூமினேட் ஆகிட்டே வரும் கடன். நம்ம வருமானத்தில் டேக்ஸ் கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். இன்னொரு டேக்ஸ் எவிக்ஷன், வரி செலுத்தாமல் நம்ம கள்ளக பணம் பண்ணுறோம். அதுமாதிரி தேவனுக்கு செலுத்த வேண்டியது கடன். நம்ம ஆராதிக்காமல் வேண்டிய நேரத்தில் ஆராதிக்க முடுறோம். கடன் நம்ம செய்திருக்கணும். செய்யலை. அந்த பிராயசித்தம் செய்திருக்கணும். செய்யாமல் போயிட்டோம். அது இந்த பலியை பற்றி சொல்லும்போது கிருபாதார பலி. அந்த கிருபாதார பலி என்று சொன்னால் அங்கே தேவன் கோபமாக இருக்கிறாரு. அந்த தேவனை பிரியப்படுத்த ஏன் மேலே வந்து வேதனையாக இருக்காரு? ரொம்ப கோபமாக இருக்காரு. ஏதாவது செய்யணுமே. நம்ம உறவு என்ன செய்கிறாங்க? நான் என் முள் படுக்கல படுக்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடிய வெட்டுறேன், மொட்டை அடிக்கிறேன். எப்படியாவது என் ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கணும். நாங்கள் கோபம் திரும்பணும். ஐ பே தட். கடன், நேர்த்தி கடன். அதை செய்யணும். நான் தீ மிதிக்கிறதுக்கு பதிலாக, நான் மொட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக, நான் என் உடம்பை கிழிச்சிக்கிறதுக்கு பதிலாக, அவர் எனக்காக அந்த நேர்த்தி கடனை என்ன செய்யணும் அதை செஞ்சு முடித்தார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது கடன். நான் செய்யணும். நான் அதை செய்யணும். நான் கோபம் கொண்டாலும் பிரியமானவர்களே, அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யாமல் போயிட்டேன்னா எனக்கு பாவம். அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் அதை பே பண்ணணும். அதான் நல்ல கோபம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த கடனை செலுத்திடணும். அந்த பிள்ளைக்குரிய கூலியை கொடுத்துடணும். அந்த பிள்ளை ராத்திரி வேதனையோடு போயிட்டு எங்கள் அப்பா அப்படி என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளை வேதனைப்பட்டால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். இப்போ புரியுதா? புரியுதுன்னு சொல்கிறேன். கடங்களை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். பார்க்கலாம். நல்ல சத்தமாக அல்லையிலே சொல்லுங்கள். கோவப்படுங்க, ஆனால் சாந்தத்துக்குள்ளே சால்வ் பண்ணிடுங்க. அந்த பிள்ளை வேதனைப்படக்கூடாது. அந்த பிள்ளை வேதனைப்படக்கூடாது. பிரியமானவர்கள், நம்ம பிள்ளைகளை நம்மளே கோபப்படுத்திடக்கூடாது.
அநேக வேலைகள் நமக்குள்ள ஒரு மாயமால வாழ்க்கை இருக்கு. ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட். இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு எனக்கு பர்த்டே, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அன்றைக்கி பர்த்டேக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு பையன். அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக செய்து அசத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆஃபீஸில் சீக்கிரமாக பிறப்பிட்டு அவங்களே கார் டிரைவ் பண்ணிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறாங்க. அங்கே நிறுத்திட்டு வேக வேகமாக பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு லேடி, இவங்க அவசரமாக வர்றாங்க, ஒரு லேடி வந்து லேசாக எதுக்கு தட்டிடுச்சு, கையிலேருந்து ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவங்க சாரி அப்படிங்கிறாங்க. ஒன்று இவன் ஓ இட்ஸ் ஓகே, ஒரு சின்ன இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப அதை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஒரு டிஷ்ஷெல்லாம் ரொம்ப செய்துட்டு சர்ப்ரைஸாக செய்துட்டு அதை டேபிள் செட் பண்ணுறாங்க. உள்ளேருந்து கிச்சன்லேருந்து அவசரமாக எடுத்துகிட்டு வராங்க. இந்த பொடி பையன் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி தோட்டத்துலேருந்து ஒரு ரோஸ் பூவை காத்துட்டு அவங்க கிச்சன்லேருந்து வரும்போது அப்படி வெளியே வந்தாங்கள மமி அப்படின்னு அவங்க பயந்து கையிலேருந்து கீழே போட்டாங்க. உடனே கோவம் அந்த பையனை அட்டி என்னடா அறிவில் அந்த பாரு எல்லாம் கொட்டிடுச்சுடா அப்படின்னு. அம்மா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் யாரோ ஒருத்தங்க அவங்க தட்டி எல்லாம் கீழே வந்து அப்போ ஏன் கோவம் வரல? அவங்க சாரி சொன்னால் ஓ இட்ஸ் ஆல்ரைட் நீங்களே இன்றைக்கே அந்த பையன் இட்ஸ் ஆல்ரைட் சொல்ல முடியல. பிரதர் சிஸ்டர் டேடி மம்மி ஏன் அங்கே சொல்லீங்க இட்ஸ் ஆல்ரைட் இட்ஸ் ஆல்ரைட் ட்ராமாவாது. இந்த பையன் அன்பா ஒரு ரோஸ் கொடுக்க வந்தான், கை தவிர்க்கல விழுந்துருச்சு, அன்னைக்கு பர்த்டே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ அழுதுட்டு போய் படுத்துருக்குறான். ரொம்ப திட்டிட்டீங்க, தூங்கலை, நீங்கள் படுக்க போகிறீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சீன் மனசுக்கு வருது. அங்கே அவங்கள்ட்ட நாட்டு சார் சொன்னேன், சாரி சொன்னேன், நீங்கள் என் பையனை திட்டேன், அந்த பொம்பளை திட்டலையே. பேத்ரூம் 12 மணி முடிய போகுது, 11:30 எந்திரிச்சு போயிட்டுருக்குறீங்க. அந்த பையன் அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்தோம்னா பயப்படுறான், இன்னும் திட்டுவாங்களே மம்மி மம்மி சாரி மம்மி. இல்லைடா, கட்டி பிடிச்சி தூக்கி எடுத்து சாரி ராஜா, அம்மா அவன் மேலே கோவப்பட்டது சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்க, அவன் அம்மா நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க, பிசாசு வெட்கப்பட்டு போனான், சிலுவை உயர்த்தப்பட்டது, கரங்களை தட்டி கத்துறது ஸ்தோத்திரி போமா. சூரியன் அஸ்தமிக்கிறக்குள்ள கோபம் தனியாகணும், இல்லைன்னா பாவம் ஆகிடும். அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கிறான், அவனை போய் சீக்கிரத்தில் ஹோக்ஸ் பண்ணிவிட்டு அவன் போய் சாரி சொல்லிடு, இல்லைன்னு நீ கடனாளியாக இருப்பாய். புரியுதா உங்களுக்கு? கடனை செட்டில் பண்ணிவிடுங்க. உங்கள் மனைவிட்ட அந்த வசனம் திரும்ப வாசிங்க, உபாகம் 24:14. உன் சகோதரரிலும் அவன் உன் சகோதரன்ப்பா, உன் மனைவி, உன் ஹஸ்பண்ட், உங்கள் பிள்ளை, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள்கிட்ட பணி செய்கிறவங்க, உங்கள் ஆள், உங்கள் படித்து விட்டுருக்காரன், உன் கிளாஸ்மேட், உன் கசின், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அவன் உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக ஒடுக்காயாக. அவன் ஹஸ்பண்டை ஒடுக்காதீங்க, பிள்ளைகளை ஒடுக்காதீங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஹஸ்பண்டை கசக்கி புளியாதீங்க, கார்னர் பண்ணாதீங்க, மனைவியை ஒடுக்காதீங்க, அவங்கள ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவனுக்கு என்ன செய்யணுமோ, வாட் இஸ் டியூ டு ஹிம், what is due to your child, what is due to your father, what is due to your wife, what is due to your neighbor, what is due to others, அதை கொடுத்துருங்க. அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான். அதன் மேல் அந்த சாரி மேல அந்த பிள்ளை ஆவலா இருக்கு. அம்மாவுடைய அந்த ஹக் மேல அந்த பிள்ளை ஆவலா இருக்கு. அப்பா வந்து ஓகே ராஜா ஓகே சரி இன்னொரு பண்ணாதப்பா அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்க. பாருங்கள் அந்த டச்சுக்காக
அந்த பிள்ளை ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஒய்ஃப்ட்ட போய் டாலே சாரி டாலே, ஓகே லீவ் இட், ஐம் சாரி, அந்த வேர்டுக்காக அந்த ஒய்ஃப் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த கூலிக்காக அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அந்த கூலியை கொடாவிட்டால், அந்த ஹக்கனை கொடுக்கலன்னா, அந்த ஒரு முதுகில் அப்படி ஒரு சின்ன தட்டு தட்டலன்னா, பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி அவன் முறையிடுவான். உனக்கு பாவமாயிருக்கும், அது உனக்கு பாவமாயிருக்கும். நீ கோபப்பட்டது பாவம் அல்ல, அந்த டியூவை செட்டில் பண்ணாதது உனக்கு பாவமாக இருக்கும். பிரியமானவர்களே, இப்போ கொலோசியர் 3:8 போகிறோம். இப்போ தான் செய்திக்குள்ள வரோம். கொலோசியர் 3:8 வாங்க. இப்பொழுதோ கோபமும் கோபமும் மூர்க்கமும் மூர்க்கமும் பொறாமையும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். இப்போ இது என்ன கோபம்? இது இந்த தேவ கோபம் அல்ல, அது செட்டில் ஆகிடும். இது எரிச்சலால் பிறந்த ஒரு கோபம், தீராமல் இருக்கு. இது செட்டில் ஆகாமல் இது முழுது ஒரே வசனம்தான். இந்த கோபம் என்ன பண்ணுது? ரெண்டாவது ஸ்டேஜுக்கு, மூர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. இந்த கோபம் கொலோசியில் நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இந்த கோபம் நல்லது, அதான் திருத்த முடியும். ஆனால் இந்த கோபம் மூர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடாது. தேவ ஆவியினால் ஏவப்பட்டு உங்களுடைய உளவியல் வளங்களை எல்லாம் சேர்த்து அந்த பிள்ளையை நீங்கள் தண்டிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க, நல்லது. அந்த கோபமே மூர்க்கமாக நீங்கள் செய்த அந்த செயலை சரின்னு சொல்ல முடியாது. நீ அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் இருக்கலாம், சாப்பிடாம இருந்துச்சு, போயிடல, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அந்த செயல் சரியா இல்லை மூர்க்கத்தனமானதா? ராத், இந்த எந்த கோபம் தவறு? திருத்துவதற்காக வந்த கோபம். அந்த கோபமும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு கூலியை கொடுத்துடணும், கூலியை கொடுத்துடணும். ஆனால் அந்த கோபமே வரலைன்னா திருத்த முடியாது. ஆனால் சுயநலத்தினால ஒரு கோபப்பட்டு அந்த கோபம் அடுத்த ஸ்டேஜ் மூர்க்கத்தனத்துக்கு. கோபத்தினுடைய ஒரு அக்கானா கோபப்படுங்க, அண்ணன் வச்சுக்குவோம், கோபத்துடைய அக்காவோ அண்ணனோ, அது மூர்க்கம். மூர்க்கம் ராத் என்று சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இர்ரேஷ்னல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுது. இர்ரேஷ்னல் ஆக்ட், இந்த கோபம் மூர்க்கத்துக்கு நேராக டீல் பண்ணிடு. அந்த மூர்க்கம் தவறு. இந்த மூர்க்கம் எங்கே கொண்டு போகிறது? தமிழில் பொறாமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொறாமை, அந்த மொழிபெயர்ப்பு சரியில்லை, அது ஜலசி அல்ல. ஆங்கிலத்தில் மேலிஸ் என்ற ஒரு சொல் பார்ப்பீங்க. மேலிஸ், மேலிஸ் என்ற சொல்லினுடைய பொருள், பிரியமானவர்களே, டிசையர் டு ஹார்ம், டிசையர் டு இன்ஃப்ளிக்ட் இன்ஜுரி. ஒருவனை பதிலுக்கு காயப்படுத்தணும், இல்லைன்னா காயப்படுத்தணும், ஒரு காயப்படுத்தணுங்கிற எண்ணம். இந்த கோபம் என்ன உண்டாக்குது? மூர்க்கத்தை உண்டாக்குது. இந்த மூர்க்கம் என்ன செய்து? அவனை எப்படியாவது காயப்படுத்தும். என்ன காயப்படுத்திட்டான்ல, என்ன அப்படி பேசிட்டான்ல, நான் அவனை பேசணும். அவன் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லிட்டான்ல, அவங்க அம்மாவை பற்றி நான் கிழிக்க மாட்டேன்னா. என்ன வேதனைப்படுத்திட்டார்ல, அவளை நான் வேதனைப்படுத்தணும். அவர் என்ன வேதனைப்படுத்திட்டார்ல, அவரை நான் வேதனைப்படுத்தணும். பதிலுக்கு பதில் செய்யணும்.
அவர் ஒரு அடி அடித்தா நான் ரெண்டு அடி அடிக்கணும். அவர் ஒரு வார்த்தை பேசணும், நான் ரெண்டு வார்த்தை பேசணும். ரெண்டு வார்த்தை கேட்டு தான் விடுவேன். சில பரிசுத்தவான்கள்லாம் இருக்காங்க, வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க. நல்லா ரசிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் வந்த சண்டையை விடவே மாட்டாங்க. இப்படி அதில் பெருமை வேறு. நானும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையே விட மாட்டேன். அது பொய்யா சொன்னால் அப்படி விட முடியும்? கிறிஸ்தவங்கன்னா பொய்யா சொன்னாலும் விடுறதுதான் கிறிஸ்தவங்க. அவர் பொய்யாய் குற்றம் சாட்டினாங்க, நீதி எடுபட்டு போயிட்டு நான் நீதி பக்கம்தான் நிற்பேன் அப்படின்னு பிலாத்துட்ட பேசினார். அவர் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அவங்களை காயப்படுத்தணும். அது பொறாமை அல்ல, மேலிஸ். அவங்கள எப்படியாவது நான் பா ரெண்டு வார்த்தை கேட்காம விட மாட்டேன். ரெண்டு வார்த்தை கேட்கறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, என்னை வேதனைப்படுத்தினவர்களை நான் பதிலுக்கு வேதனைப்படுத்தணும். என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு அடிக்கிறதுக்கு பலன் இல்லை, அட்லீஸ்ட் துப்பவாது செய்யணும். ஏவுகணை அடிக்கிறேன், கிட்ட போனால் எனக்கு தூரத்துலேருந்து துப்பிடலாம், தூரம் துப்பவாது செய்யணும். ஏதோ ஒன்று பண்ணணும். நான் பண்ணாமல் இருக்க விட்டே இல்லை அப்படின்னு நான் அது எப்படி சும்மா அப்படின்ட்டு போக முடியுமா? இதுதான் மேலிஸ். மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். நீ ரட்சிக்கப்பட்டது உண்டானால் உன்னுடைய கோபம் மூர்க்கமாக மாறக்கூடாது. மூர்க்கம் பிரியமான மேலிஸாக ஒரு பழிவாங்கு உணர்வாக மற்றவர்களை காயப்படுத்த நான் அடித்தவனே விட மாட்டேன். என் ஸ்கூட்டர்லாம் அவன் கோடு போட்டான், நான் ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கூட்ரைவரை கொண்டு போய் ஒரு மூணு கோடாவது கிழிக்காமல் நான் வரமாட்டேன். அப்போ தான் என் கோபம் ஆறும். என் கோபம் ஆறணும்னா அவன் வண்டியில் நான் ஏன்டா அறிவு இருக்கா? அவன் வண்டியில் கோடு போட்டால் அவன் உன் வண்டியில் உள்ள கோடு மாறிடுமா? கோடு மாறாதுங்க, கோபம் மாறிடும். சார் அது எப்படி கோபம் போகணும்? என்ன பண்ணுறது? நீ கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் இப்படி உன் கோபத்தை ஹேண்டில் பண்ணாத. பழி வாங்குதல் கர்த்தருடையது. அவன் தெரியாமல் போட்டிருந்தான், மன்னிச்சிருவான். இதோ ஆண்டவர் அனுமதிச்சார். எனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் உருவாவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சார். புது வண்டி, அப்போ தான் வண்டி கார் எடுத்திருக்கேன். பிரியமானவரில் சில மூத்த விசுவாசிகள், பாஸ்டர்மா கிறிஸ்டி ஹெப்சி சின்ன பிள்ளைங்க கூட்டிகிட்டு ஒரு என்னுடைய பழைய வேனில் விசுவாசிகள் சீனியர் பில்லியர்ஸ்லாம் வந்தாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாம் போகிறோம், அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். கார் வாங்கின அன்னைக்கு அந்த அங்கே பார்க்கிங் பார்க்குறேன். வாங்க 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 இடிச்சிச்சிங்கிறான். நடந்ததுங்க, என்ன பண்ணுறது? அது அவன் வண்டி இருந்து அடி பார்த்தா நான் உடைக்க முடியும். வாங்க வாங்கன்னு இடிச்சிச்சி அப்படிங்கிறான். அன்றைக்கி அருமையான பிரதர் ரொம்ப உதவி செய்வார். அவர் தான் அந்த வண்டி ஓட்டு வந்தார். நீ யாரெல்லாம் பேர் சொல்ல மாட்டேன். நல்லால் நான் ஓட்டலை அன்னைக்கு. பிரியமானவர்களே, முதல் நாள் நடக்கும். பேய் எங்கெல்லாம் ஆடும் தெரியுமா? ஒரு சபையில் ஒரு ஊழியக்கார், நாளில் இன்னொரு ஊழியக்கார் புது ஸ்கூட்டர் வாங்கி விட்டுருந்தார் புதுசு. அடுத்த நாள் பார்க்குறோம், ஒரு பேய் அங்கே நாமம் படம் வரைஞ்சிருக்கு. மூணு கோடு கம்பி வச்சு இழுத்து அழகாக நாம மாதிரி போட்டு விட்டுச்சு. அதுக்கு ஒரு எரிச்சல், இவர் பைக் வாங்கிட்டாரு அப்படின்னு எரிச்சல்ல அந்த பிசாசு போய் கோடு போட்டுடுச்சு. இதெல்லாம் நடக்கும். மேலிஸ் அப்படின்னா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் வண்டியில் நான் ரெண்டு நாமமாவது வரைஞ்சாதான் என் கோபம் போகும் அப்படின்னா மேலிஸ். தமிழில் பொறாமன்றைக்கு பொறாம இல்லை, a strong desire to hurt others. அப்போ இந்த எரிச்சல் கோபத்தை உண்டாக்குது. கோபம் மற்றவர்களை திருத்துவதற்காக வருகிற கோபமாக இருந்தால் பரவாயில்ல, அப்பவும் அந்த கோபத்தை இன்டர்பிரட் பண்ணணும்.
அந்த ஹர்ட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மாலில் ஒருத்தங்க திடீர்னு இடித்தேன், கையில் உள்ள பேக்கெட் கீழே இருந்துச்சு, அப்போ எனக்கு ஏன் கோபம் வரல? என் பையன் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு விஷ் பண்ணுறக்காக நல்ல இன்டென்ஷனில் ஒரு விளையாட்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்துச்சு, எனக்கு கோபம் வந்துச்சு. ஏன் இந்த கோபம் வந்துச்சு? ஏன் அங்கே நான் கோவப்பட்டல, இங்கே ஏன் கோவப்பட்டேன்? அங்கே ரொம்ப ஸ்டைல் நாட் அட் ஆல் அப்படின்னு நினை, இங்கே ஏன் எனக்கு அந்த பையன்ட ஓகே சன்னி நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏன் என்னால் கொஞ்ச முடியல? வாட்ஸ் ராங் வித் மீ? ஏன் எனக்குள்ள இந்த ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது? இதை நீ ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி மக்களை திருத்துவதற்காக கோபம் கண்டிப்பாக வரணும். அந்த கோபம் வந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன செலுத்தணுமோ அதை செலுத்திடணும். டியூ இருக்கக்கூடாது, அதை சால்வ் பண்ணும். அவங்க அதுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்குரிய கூலி. இல்லைன்னா யாரோ டெட்டர். நீங்கள் சாரி சொல்லலைன்னா சொல்லலைன்னா நீங்கள் டெட்டர். தேங்க்ஸ் சொல்லலைன்னா நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் டெட்டர். வெறும் 100 ரூபா கடன் வாங்கிட்டு கொடுக்கறதுனால தான் டெட்டரில். நீங்கள் அவங்களுக்கு என்ன செலுத்தணுமோ அதை செலுத்தலை. வரி செலுத்தினா வரி செலுத்தலைன்னா எப்படி நம்ம டியூ இருக்கோ, அதே போல் கணவனுக்கு செலுத்த வேண்டியதை, மனைவிக்கு செலுத்த வேண்டியதை, பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டியதை, சபைக்கு செலுத்த வேண்டியதை, தேவனுக்கு செலுத்த வேண்டியதை, எது நீங்கள் செலுத்தி ஆகணுமோ அதை செலுத்தலைன்னா யார டெட்டர். வரி ஏய்ப்பு செய்கிறது போல் ஏய்ப்பு செய்கிறேன். அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த கோபம் ஒருபோதும் மூர்க்கமாக ஒரு இர்ராஷனல் ஆக்ஷனுக்கு, உடம்பை பெருசாக்குறதுக்கு, பல்லை கடிக்கிறதுக்கு, கண்ணை உருட்டுறதுக்கு, சத்தத்தை உயர்த்துறதுக்கு அதில் டீல் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு வேளை டீல் பண்ணிடுச்சு, கொஞ்சம் கத்தமாக பேசிட்டீங்க, இல்லை பல்லை விழுந்துட்டீங்க, பரவாயில்ல, அடுத்த ஸ்டேஜ் உங்கள் அநேகர் போகமாட்டீங்க, அடுத்த ஸ்டேஜ் போயிடாதீங்க. என்னது? அவங்களுக்கு தீங்கு செய்யணும், அவங்களுக்கு ஒரு தீங்கு செய்யணும், செஞ்சதுக்கு பழி வாங்கணும். மேலிஸ், எ டிசையர் டு ஹர்ட் தம். என்ன ஹர்ட் பண்ணால் நான் அவனை ஹர்ட் பண்ணணும், அந்த ஸ்டெப்புக்கு போயிடாதீங்க. சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது? கோபம், மூர்க்கம், மேலிஸ், பழி வாங்குதல், பொறாமைங்கிற போல பழி வாங்குதல் வச்சுக்குவோம். பழி வாங்குதல், அப்புறம் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும். அங்க உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம்னு இருக்கு. இந்த கோபம் மூர்க்கமாகி, மூர்க்கம் ஒரு பழிக்கு பழி வாங்குற சுபாவத்தை கொண்டு வந்து நம்ம வாயில் பிறக்கலாகாத ஒரு தூஷணம். பிரியமானவர்களே, ஈவில் ஸ்பீக்கிங், அது பிளாஸ்பமினா தேவ தூஷணம் என்றல்ல, ஈவில் ஸ்பீக்கிங், அவங்கள பற்றி வெளியே போய் தவறாக பேசுறது, அவங்க பேரை புகழை கெடுக்கிறது, அவங்க எவ்வளோ மட்டன் பேச முடியுமோ பேசுகிறது, அவங்க தமிழ் வார்த்தை நல்ல வார்த்தை, தூஷிப்பது, தூஷிப்பது. யார் உங்களுக்கு தீமை செய்தாங்களோ, யாரால் உங்களுக்கு கோபம் வந்ததோ, அந்த கோபம் மூர்க்கமாக மாறி, அந்த மூர்க்கம் ஒரு பழிவாங்கிற உணர்வாக மாறி, அவங்கள பற்றி எவ்வளோ படிகேவலமாக பேச முடியுமோ, சொந்த வீட்டாரை பற்றியே, புருஷனை பற்றி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அம்மா என்ன அர்த்தமாக பார்த்து வச்சிங்க, இந்த மாதிரி இருக்கிறான், அதெல்லாம் ஒரு மனுஷனா அந்த அந்த அம்மா சொல்லுவாங்க. என்ன பெருசாக சொல்கிறவங்க, அப்பாவோடையும் நான் 20 வருஷமாக குப்பை 30 வருஷமாக குப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன உன் புருஷனை பற்றி சொல்ல? இது ஒரு அம்மாவுக்கு மாளுக்கும் சண்டை நடக்கும், யார் புருஷன் பெற்றார்னு கேள்வியா? இதெல்லாம் தூஷணமாக பேசுகிறது, இல்லை மனைவியை பற்றி தூஷணமாக பேசுகிறது, அவள் சரியே கிடையாது, அவள் கீழ்படியவே மாட்டவர், அடங்காப்பிடாரி, என்ன தேவை? அந்த பையன் பிள்ளைகளை பற்றி தூஷணமாக பேசுகிறது, இல்லை அந்த இன்னொரு ஆளை பற்றி, யார் மேலே கோபம் இருக்கும் அவங்கள தூஷித்து பேசுவது, அவங்கள பற்றி மோசமாக பேசுவது, இதெல்லாம் நம்ம கிறிஸ்து உங்களை அநேகருக்கு அது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்தது உண்டானால், இஃப் இட் இஸ் ட்ரூ, இஃப் தட் இஸ் ட்ரூ தட் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட், இந்த ஈவில் ஸ்பீக்கிங் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எரிச்சல், கோபம், மூர்க்கம், தூஷணம்.
தூஷன், அவங்கள பற்றி யாருக்காவது ஃபோன் பண்ணி பேச, இல்லைன்னு கோபம் அடங்காது, கோபம் அடங்காது. சாதாரணமாக ஒரு உடனே ஒரு எஸ்எம் இது போடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில், யார் பேரில் கோவம் அறிவு கட்டவை, இவன் கட்டவை, அவன் கட்டவை, ரொம்ப பைத்தியமாக இருக்கும்பா அந்த கோபத்தை காட்டுறதுக்கு. அறிவுன்னா இப்பெல்லாம் பேசுவான்னா அவன் அறிவே இல்லாத படித்த முட்டா, இதை தூஷிக்கணும். இது நம்ம வாயில காணப்படக்கூடாது. கடைசி என்ன சொல்லிருக்கு பாருங்க, வம்பு வார்த்தைகளும் அது எப்படி வாசிக்கணும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத, அது ரெண்டுக்கும் சேர்ந்து வருது, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகளும், வார்த்தைகளும் ஆகிய கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தை அல்ல, கெட்ட வார்த்தை, ஃபில்தி கம்யூனிகேஷன், ஃபில்தி கம்யூனிகேஷன். யாரையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளோ யாரையோ பார்த்து, இல்லை யாரும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, அறிவே இல்லாதவன், அவன் அறிவே இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா வேதத்தின்படி? ஏறி நரகத்துக்கு போவீங்க. பாவம் முட்டாள் அப்படின்னா எரி நரகத்துக்கு போவோமா? எரி நரகத்துக்கு போவோமா? என் வாயில் ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை அடிக்கடி வரும், மன்னித்துக்கோங்க. யாராவது பண்ணிட்டாங்களோட பிளடி அப்படிங்கிற கெட்ட வார்த்தை வந்துடும், பிளடி. பிரியமானவர்களே, ஒரு நாள் பைக்கில் வேகமாக போயிட்டுருக்கேன், நான் சொல்கிறது 70s, பைக்கில் வேகமாக போயிட்டுருக்கேன். அப்போ தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் முதல் முதல் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் முன்னாலும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரொம்ப தெரியாது. வேகமாக போயிட்டுருக்கிறேன், எதிர் ஒருத்தர் சைக்கிளில் நேரே என் பைக்கில் முட்டுற மாதிரி வர்றாரு. நேரே பைக்கில் வந்து முட்டை வந்துட்டார். பிளட்டின் வாயை திறக்க போனேன், முட்டை வந்தவர் அப்புறம் பிரைஸ்லாட், அப்புறம் ஏசியில் சுந்தரையா டிரான்ஸ்லேட்டர், அவர் என்னை விஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் அப்படி வேகமாக பக்கத்தில். நல்ல வேலை நான் பிளட்டி சொல்லும்னால பிரைஸ்ல சொன்னார், அன்னையோட அந்த பிளட்டியை நோட்டு போயிடுச்சு. என் வாயில் வரலாமா அந்த வார்த்தை? என் வாயில் வரலாமா அந்த வார்த்தை? நம்ம வாயில் பறக்கலாமா அந்த வார்த்தை? என்னென்னலாம் சொல்லிடுறோம் பிரியமானவர்களே. ஒரு மனுஷனை பார்த்து, தேவன் படைத்த ஒரு மனுஷனை பார்த்து அறிவில்லை அப்படின்னு சொன்ன, அவர் படைச்சிருக்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்து அறிவில்லைன்னு சொன்னாலே நம்ம எரி நரகத்துக்கு போவோமா? அப்புறம் அந்த மனுஷனை பார்த்து நாய் பண்ணிலாம் சொன்னால் எந்த நரகத்துக்கு போவோம்? இன்னும் மோசமான கெட்ட வார்த்தைகளை சொன்னால் எந்த நரகத்துக்கு போவோம்? பிரியமானவர்களே, இது நம்மகிட்ட காணப்படவே, இதனுடைய பேர் முதலாய் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் இந்த கோபம் மூர்க்கமாக மாறி, மூர்க்கம் ஒரு பழி வாங்குகிற, அது அவங்களுக்கு, அதாவது உதாரணமாக ஒரு அண்ணன் தங்கச்சின்னு வச்சுக்கோமே, தங்கச்சி ஏதோ ஒன்று அண்ணன் வேறு ஏதோ தங்கச்சியை இரிட்டேட் பண்ணிட்டான், எங்கள் அண்ணன் தங்கச்சி என்கிட்ட கோவப்படாதீங்க நான் சும்மா சொல்கிறேன், அண்ணங்காரன் தங்கச்சியை இரிட்டேட் பண்ணிட்டான், இல்லை அக்கா தம்பி இரிட்டேட் பண்ணேன் அப்படின்னாலும் வச்சுக்கோங்க, இவன் தங்கச்சியை இரிட்டேட் பண்ணிட்டு போகும்போது தெரியாமல் சோகத்தில் இடிச்சிட்டான், இல்லை கதவில் இடிச்சிட்டான். உடனே அந்த தங்கச்சி சொல்ல, வேணும் வேணும் ஆண்டவர் அடித்தார், அவன் அந்த சுகத்தை இடிச்சிட்டாங்கிறது இவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுதான் அந்த மேலிஸ். இந்த மேலிஸுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால், என்ன கஷ்டப்படுத்தணும், என்ன வேதனைப்பட்டவன் அவன் வேதனைப்படும், அப்போ என் கோபம் தீர்ந்துடும். அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தது அந்த பிள்ளை, அழுதுகிட்டு இப்படி என்ன பேசிட்டா அப்படி திட்டான்னு அழுதுகிட்டு ரொம்ப கோபமாக இருக்கு, அவன் போய் சோகத்தில் இடிச்சானே இது சிரிச்சிருச்சு. கோபம் போயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த கோபத்தை எது ஹேண்டில் பண்ணிடுச்சு, அவனுக்கு வந்த ஒரு கஷ்டம், அவனுக்கு வந்த ஒரு கஷ்டம் இவன் கோபத்தை போய்க்கிடுச்சு,
அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் மேலிஸுக்கு நல்ல உதாரணம். அதான் அவங்களுடைய வேதனை என் கோபத்தை ஆற்றக்கூடாது. அதான் சாபம். அதான் மற்றவங்களுக்கு கேடு வரணும். நீ நல்லா இருப்பியா, அவன் நல்லா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அடிப்பார் ஒன்று, எனக்கு அடிக்க முடியல, ஆண்டவராது அடிக்கக்கூடாது. என்ன இந்த ரவுடி ஏவுற மாதிரி என்னால் அடிக்க முடியலை. அந்த கூலிப்படைக்கு காசு கொடுத்து கூலிப்படைத்த சொல்லுவாங்கள்ல இப்போ அடின்னு, அது மாதிரி என்னால் ஒன்று அடிக்க முடியலை, புருஷன் அடிக்க முடியலை, அவன் நல்ல முரட்டனாக இருக்கான், செலவு அடிச்சுருவாங்க, இவங்களுக்கு அடிக்க முடியலை, அதனால இவங்க ஆண்டவர் ஏவுறாங்க. ஆண்டவர் அடிப்பார், ஏன்னா அவர் என்ன கூலிப்படை சேர்ந்தவரா, நீ காணிக்கப்பட்டவன் நீ சொன்னு போய் அடிச்சுட்டு வரோ. இவங்களுக்கு ஆசை ஆண்டவராக, நம்மளால் தான் முடியலை, ஆண்டவராக தான் அடிக்கட்டும். ஆசை இருக்குல்ல அவளுக்கு, என்ன அடிச்சுட்டான் அவனுக்கு யாராவது அடிக்கணும், என்ன வேதனைப்படுத்திட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரணும், அவனுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா என் வேதனை போயிடும். அவன் ஆண்டு அடிச்சிட்டாருன்னா அவன் நான் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன ட்ரீட் பண்ணான்னு கதவை வச்சுக்கிட்டான், எனக்கு சந்தோஷம். இதை நீங்கள் தனியாக பார்க்கும் ரொம்ப கேவலமாக இல்லை. ஆனால் இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்குல்ல, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குல்ல. கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கோபம் மூர்க்கமாக மாறக்கூடாது. மூர்க்கம் இப்படி அவங்களுக்கு ஒரு வேதனை வரணும், பள்ளி வாங்குற ஒரு எண்ணம், ஒரு எரிச்சு, அது இருக்கக்கூடாது. அது அந்த எண்ணம் அவங்கள பற்றி வெளியே தூஷிக்கிறது, அவதூறாக பேசுகிறது, மற்றவங்கள்ட்ட அவங்கள குறை சொல்கிறது, புருஷனை பற்றி, மனைவியை பற்றி, மருமகளை பற்றி, பக்கத்து வீட்டுக்காரனுடைய அன்னத்திக்கெல்லாம் பேசுறது, அதனுடைய இன்னும் உச்சம் வாயில் பிறக்கலாகாத கெட்ட வார்த்தை. பக்தி விருத்தியை உண்டாக்காத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். இது நல்ல வார்த்தையும் இல்லை, கெட்ட வார்த்தையும் இல்லைன்னு எந்த வார்த்தையும் கிடையாது. ஒன்று அது நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது கெட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும். கோபம் கொண்டாலும் அவங்க உடஞ்சி போகக்கூடிய கெட்ட வார்த்தை, சாப வார்த்தை, நீ உருப்பட மாட்டேன், நீ மாடு மேய்க்க தான் போவேன், நீ ஒன்றுக்கு லாயக்கில்லை, நீ நாசமாக போவேன், இந்த சாப வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. என் பிள்ளை மாடு மேய்க்க போகக்கூடாது, அவன் எப்படியாவது அவன் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்கு என்ன வார்த்தை நான் சொல்லணும், என் வார்த்தையில் வல்லமை உண்டு, என் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There is a creative power in my word. What did I want to create? நீ நாசமாக போவ நாசமாக போவன்னா என் வார்த்தை முடியும் நாசமாக போயிடுவான். நீ மாடு மேய்க்க தான் லாய்க்க, மாடு மேய்க்க தான் லாய்க்க, என்ன மாடு மேய்க்கிற தப்பா இல்லையே, என் ஆண்டவரே மேய்ப்பர் தானே, அவரே மேய்ப்பர் தானே, அப்புறம் மேய்க்க போறது தப்பா? ஆண்டவர் வேலை அது. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை மஸ்ட் பி கிரியேட்டிவ். திருவிழந்து எடுக்க போறோம், எல்லாரும் இந்த ஒரு குறிப்பு தான் இன்றைக்கு பார்த்துருக்கோம். இதை தயவுசெய்து தியானிங்க, இதுக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்து செலுத்துங்க, திரும்பவும் கேளுங்க, இதை திரும்பவும் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. இருக்கிறவங்க எளிமையினைப்போம். ஆண்டவரே,